Now example 1.9, 12th business maths, part 357, show that the following equations are consistent and solve them. ஒருங்கமை உடையது என காட்டு மேலும் தீர்க்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ இதனுடைய கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 1, 1, தென் 2, 1, இங்கே இருக்கு இல்லையா, இது 1, 1, 2, 1. இந்த இடத்துல நம்ம என்னதுவோம் xy இங்கே ஈக்குவல் டு 5, 8. இது வந்து மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன இதுனா ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி, விரிவுபடுத்தப்பட்ட அணி. ஸோ இதை நம்ம எப்படி எழுதுவோம், இந்த கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டன்ட்டை நம்ம தேர்டு காலமாக எழுதிக்குவோம். தென் 2, 1 வந்து இங்கே எழுதிக்குவோம். இதையும் இதையும் கம்பைன் பண்ணி எழுதிக்குவோம். தட்ஸ் ஆல். இது வந்து ஏ பி இந்த மாதிரி போட்டுக்கணும், ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸுக்கு இந்த மாதிரி போட்டுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவலன்ட். இப்போ நம்மளோட எய்ம் என்ன, இது நமக்கு என்னென்னு மாறணும், ஜீரோ அப்படின்னு சொல்லி மாறணும். இந்த ஸ்டார்டிங்கில் 1, 1, இது A1, 1 ஆல்வேஸ் 1 இருக்கணும். ஸோ ஃபார்ச்சுனேட்லி நமக்கு 1 இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இது நமக்கு ஜீரோன்னு மாறணும் இல்லையா. ஸோ இது ஜீரோன்னு மாறணும்னா R1-ஐ இது மல்டிப்ளை பை 2. ஸோ மல்டிப்ளை R1 பை 2 அண்ட் சப்ராக்ட். அப்போ இங்கே என்ன வரும், -2, தென் -2, தென் -10 இல்லையா. ஓகே, 0, தென் -1, 8 - 10, -2. நவ் ஹியர் வாட் இஸ் எலிமெண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், R2 என்னவா மாறுது, R2 -2 R1, R1-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணி R2-லேருந்து செப்பரேட் பண்ணியிருக்கணும். அப்போ நவ் த ப்ராப்ளம் இஸ் ஓவர். என்ன அப்படின்னா இங்கே இது நான் ஜீரோவாக இருக்கும், அண்ட் த 2 இட் ஷுட் பி 1. இதுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் வந்து என்னவாக இருக்கணும், கண்டிப்பாக 0-னு இருக்கணும். இதுதான் கண்டிஷன். தென் இது இது என்ன ரோ, ஃபஸ்ட்டு ரோ. அடுத்தது செகண்ட் ரோ வரணும். செகண்ட் ரோவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எது, இதுதான் நான் ஜீரோ. இதில் வந்து இது நான் ஜீரோ, திஸ் இஸ் நான் ஜீரோ, பூஜ்ஜியமற்ற எண். இதே மாதிரி இதுவும் நான் ஜீரோ, பூஜ்ஜியமற்ற எண். இதுக்கு கீழே வரக்கூடிய எலிமெண்ட் ஜீரோவாக இருக்கும். இதுதான் கண்டிஷன். ஒவ்வொரு ரோலையும் ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டு கீழே ஜீரோ வரணும், செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட்டு கீழே ஜீரோ வரணும், இதுக்கு 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 நேரமும் ஜீரோ வரணும் நமக்கு. பட் இங்கே தேர்ட் ரோ நமக்கு இல்லை. ஸோ தட் இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஸோ எத்தனை நான் ஜீரோ இருக்குது, ஸோ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ ஈஸ் 2. அப்போ இதனுடைய தரம் என்ன, ரோ ஆஃப் ஏ இங்கே என்ன இருக்குது, ஏபி இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2. தென் நெக்ஸ்ட்டு வந்து ரோ ஆஃப் ஏ என்னன்னு பார்க்கணும். ரோ ஆஃப் ஏங்கிறது என்ன, ஆக்சுவலாக இதுதான் வந்து ஏ இல்லையா. இதை சிம்பிளிஃபை பண்ணி இங்கே கொண்டு வந்துருக்கிறோம் இல்லை, இதுதான் வந்து ரோ ஆஃப் ஏ. இதை தான் பார்க்கணும், இதுதான் ஏ. ஏற்கனவே நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இது வந்து ஏ. இதுக்குள்ளேயே அதே மாதிரி தான் நான் ஜீரோ எத்தனை இருக்குது, 2 தான் இருக்குது இல்லையா. ஸோ இங்கே என்ன, இது கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருந்தால் தான் ஜீரோன்னு சொல்லணும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ 2. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது இல்லையா. ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ, சாரி, ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ இருங்க, அன்னோன் அப்படிங்கிறது என்னது, X, Y. எக்ஸ் ஒரு வேரியபிள், ஒய் ஒரு வேரியபிள், இது ரெண்டுமே அன்னோன். ஸோ இஃப் ரோ ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் N, மூணுமே ஈக்குவலாக இருந்தால் இட் இம்ப்ளைஸ் த சிஸ்டம் இஸ், த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன். ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கும், யூனிக் சொல்யூஷன், தட் இஸ் ஒருங்கமைவு உடையது மற்றும் ஒரே ஒரு தீர்வு.
மற்றும் ஒரே ஒரு தீர்வு உள்ளது. இப்போ நம்ம இந்த தீர்வை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஸோ மூணுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு டு ஃபைண்ட் சொல்யூஷன். ஸோ இந்த சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம எதை எடுத்துக்கணும், இந்த லாஸ்ட்டாக இருக்குது இதை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ இங்கே 1 அப்படின்னா 1x + 1y ஈக்குவல் டு இந்த கான்ஸ்டன்ட்டு. கான்ஸ்டன்ட் இங்கே என்ன இருக்குது, 1 அப்படின்னு சொல்லி இருக்குது. ஸோ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் 1. நெக்ஸ்ட் இது 0 இருக்குது. ஸோ 0x எழுத வேண்டியதில்லை, மைனஸ் இருக்கிறதுனால -1y இங்கே ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, -2. நான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறேன், இங்கே 1 5 இருக்குது, நான் 1 எழுதிட்டேன். ஸோ தட் ஹியர் யூ ரைட் 5. அப்போ இங்கே என்ன எழுதலாம், x + y ஈக்குவல் டு 5. ஸோ -y ஈக்குவல் டு -2 வித் இம்ப்ளைஸ் y ஈக்குவல் டு 2. ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 2 தெரிஞ்சிச்சு. இதை எடுத்து நம்ம எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ x + y ஈக்குவல் டு 5. ஸோ x + 2 ஈக்குவல் டு 5, தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 3. ஸோ வி ஹேவ் த யூனிக் சொல்யூஷன், x ஈக்குவல் டு 3, தென் y ஈக்குவல் டு